Swami Vivekananda said, Swami Vivekananda said, humility does not mean cowardice. Meekness is not weakness. என்ன சொல்லிக்கிறானா, ஹியூமிலிட்டி, பணிவுங்கிறது வந்து கோழைத்தனம் இல்லை, அமைதிங்கிறது வந்து வீக்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க. சரியா, சாந்தம், சாந்தமாக இருக்கிற அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பணிவுங்கிறது கோழைத்தனம் இல்லை, அமைதியாக இருக்கிறது வந்து இயலாமை வீக்னஸும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஹியூமிலிட்டி அண்டு மீக்னஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பவர். ஹியூமிலிட்டி பணிவும் அமைதியான குணமும் எப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த பவர் அப்படின்னு சொல்லி, ஒரு மிக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அர்கேஜ் அண்ட் ப்ரைட் ஆர் த ஆப்போசிட் ஆஃப் ஹியூமிலிட்டி. அதாவது எப்போப்பட்டாலும் பேராசை பராம அந்த மாதிரி பேராசை ஆணவங்கள இருக்குல்ல, அவங்களா ஹியூமிலிட்டிக்கு எதிராக இருக்கிறதுன்னு அர்த்தம். அண்ட் ஆர்கேஜ் மேன் இஸ் அக்ரெசிவ் பை நேச்சர் அண்ட் ஹேஸ் நோ கன்சிடர் ஃபார் அதர்ஸ். ஆக்ரெசிவ் மேன் எப்படி இப்போ கோவம் இருக்கிறீங்க, எப்போ கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படி இருப்பாங்கன்னா பணிவு இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, எப்போ தனி விட்டுப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவங்க எப்போ கோவமாக அக்ரெசிவாகவே இருப்பாங்களாமா, நேச்சருக்கு எதிராகவே இருப்பாங்க, இவங்க மற்றவங்கள வந்து எப்போ பார்த்தா கன்சன்ட்ரேட் பண்ணி இருக்க மாட்டாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஹீஸ் ஏர் ஆஃப் ஹிஸ் மிஸ்டேக் ஆர் கரெக்ட் டெம் செப்பரேட்லி ஹீ டென்ஸ் டூ ஹர்ட் அண்ட் எக்ளைன் அதர் பீப்புள். மற்ற பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காயப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வுட் நாட் அட்மின் ஹிஸ் மிஸ்டேக் ஆர் கரெக்ட் டெம். அவங்க ஏதாவது அவர் ஏதாவது தப்பு பண்ணார்னா மற்றவங்க எடுத்து சொன்னாங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க மாட்டார். ஸோ ஹீ கோஸ் ஆன் ரிப்பீட்டட் டெம் அண்டு ஃபைனலி ஃபைன் ஹிம்செல்ஃப் இன் ட்ரபுள். அவங்கள தான் குறை சொல்லுவார், நீ என்ன சொல்கிறது நான் சொல்கிற கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவர் மற்றவங்கள தான் குறை சொல்லுவார் தவிர, அப்படியே குறை சொல்லி சொல்ல சொல்லி என்ன ஆயிடுவார் கடைசியில் அவரே ஆபத்தில் மாற்றிக்குவார். ஹி ஹேஸ் ஃபியூ சென்சர் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு ஏதோ நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அதுவும் குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சன்னியாசிஸ் ஆர் மேன் ஆஃப் காட். சன்னியாசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மனித கடவுளுங்கிறாங்க. தேர் ஆர் நோ ஃபார் தேர் ஹம்பிள் டிஸ்பர்சன். அவங்களுக்கு வந்து பணிவை பற்றி நல்லாவே தெரியும். தே அவர் தெம் செல்ஃப் கம்ப்ளீட்லி வெல் ப்ரேயிங் டு காட். தே ஹாவ் நோ ஈகோ ப்ராப்ளம். சம்டைம் ஈவன் தே அவாண்ட் தேர் ஹியூமிலிட்டி வென் தே அக்யூர் சம் பவர். ஃபாலோயிங் ஸ்டோரி எக்ஸாம்பிள் திஸ் பாயிண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அப்படியே ஹம்பிள் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வராங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்போ கடவுளை கும்பிட்டே இருப்பாங்களாமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹம்பிள் நிறையா இருக்குமாம்மா. இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரேயரில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஈகோவும் இருக்காது ப்ராப்ளமும் இருக்காது. சம்டைம் அவங்க வந்து ஹியூமிலிட்டியை மறந்தாங்க, ஈகோ மாதிரி வந்தால் கூட ஏதாவது கெட்டேன்னு வந்தால் கூட அந்த ஹியூமிலிட்டி வந்து அதை தருத்துருவோம், பவர் ஹியூமிலிட்டிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஏ சன்னியாசி வாஸ் டூயிங் டபாஸ் சர்பன்ஸ் இன் ஃபாரஸ்ட். ஹீ வாஸ் சிட்டிங் அண்டர் எ ட்ரீ, சடன்லி சம் ட்ராப்பிங் ஃபெல் ஆன் ஹிம். ஹீ லுக் அப் அண்ட் சா கிரான் சிட்டிங் ஆன் அ பிரான்ச். ஹீ ஸ்டார்டட் அட் த கிரான் வேட் ஆங்கர் த போர்டு வாஸ் பேர்ன்ட் ஆஸ் இன்ஸ்டன்ட்லி. த சன்யாஸ் வாஸ் ஹெல்ட் நவ் He had a power of dead over others. His humility forsook him. He went out of the forest and reached the hut. He was hungry. Suddenly, before the hut, he called. There was no response. The man was impatient and was getting angry. After a few minutes, the lady of the house came out and bowing to him. The sannyas started at her with anger. Nothing happened. Was the lady smiled and asking gently, "Did you take me for a crane?" The sannyas was surprised. Not only was she not burning by his power, she also know what transfer in the powers. The lady continued, "I was attending on my husband who was taking his meal. My duty to my husband come first. It my dharma as a wife. My dharma protect me from your anger." The sannyas felt humbled and left the place. Now let's read a story about how man of great humility considered himself when he was insulted. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க, அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம தமிழ்லேயே ஒரு கதை இருக்குது சரியா, அந்த கதையை தான் போட்டிருக்காங்க. கொக்கேன்னு நினைத்தாயே கொங்கவனம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க சரியா, அது என்னென்னா, ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் இருந்தாராமா, அவர் வந்து தவம் கடுமையாக தவம் செஞ்சாராமா, அது மூலமாக அவருக்கு வந்து பவர் கிடச்சிடாமா. அது என்ன பவர்னா, அவருக்கு கோபமாக யாரை பார்த்தாலும் எரிஞ்சிடுவாங்க. இன்னொரு தடவை அவர் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அந்த தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிரான் வந்து உட்காந்துற மாதிரி கொக்கு, ஒரு கொக்கு வந்து அந்த மரத்துக்கு மேலே வந்து உட்காந்துறாமா. அப்போ வந்து மழை சிந்து தண்ணி மழை வந்துருந்ததுனால உட்காந்து எனக்கு தண்ணி பேர்டு வந்து காக்கெல்லாம் உட்காந்தோம்னா எனக்கு தண்ணி அப்படி சரிசரி மரத்துலேருந்து கீழே விழுங்கல, இந்த மாதிரி கீழே விழுந்துறாமா. அதனால் அவர் மேலே விழுந்து அவர் எல்லாம் நனைஞ்சு தாராமா. அதனால் அவர் ரொம்ப கோபம் வந்து கிரான் கோபமாக பார்த்தாராமா. உடனே அந்த கிரான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சாமா. இதை பார்த்தா அவருக்கு ஒரே சந்தோஷம் சே, நமக்கு யார் வேணால் அழிக்கிற தன்மை வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஹியூமா ஹம்பிளை விட்டுட்டு அவர் ஓட்டுக்கும் சந்தோஷமாக போனாராமா. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சாமா. காட்டு விட்டு வெளில வந்துட்டார், காட்டில் தான் கொஞ்சம் டவுன் செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் காட்டு விட்டு வெளில வந்து பசிக்க ஆரம்பிச்சிட்டு போய் பார்க்கும்போது ஒரு குடிசை இருந்துரு. அங்கே போய் நின்னாராமா. அங்கே நின்று ரொம்ப நேரம் ஆச்சு, யாருமே வழியாமா, எல்லாம் பசிக்குது, எதாவது சாப்பாடு இருந்தால் போடுங்கன்னு சொல்லி யாரும் வழியாமா. அப்புறம் ரொம்ப கோபம் வந்துருச்சாமா, என்ன யாரும் வர மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ள யாரும் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்கும்போது ஒரு லேடி வந்தாப்பியம்மா. கொஞ்சம் நேரம் கழிச்சு உடனே அவர் ரொம்ப கோபமாக இருந்தாரம், கோபமாக அவனை பார்த்தாப்பியம்மா. பார்த்தோன்னே அந்த லேடி மறைச்சி பார்த்தாரம்மா எரிஞ்சிருவாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு, அந்த லேடிக்கு ஒன்றுமே ஆகலையாம்மா. இருக்க அதிர்ச்சி ஆச்சு, என்ன நம்ம எதை பார்த்தாலும் எரிஞ்சிருவோமே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கும்போது தான் லேடி சொன்னாங்களாம்மா, கொக்கன் நேட்டையா அப்படின்னு கொங்கானவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. என்னென்னா இவருக்கு ஒன்றும் ஆச்சரியம், எப்படி அவள் எரியவும் இல்லை, அதேமாதிரி ஃபாரஸ்ட்லேருந்து இந்த லேடிக்கு எப்படி தெரியும், இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தாராம்மா. அப்போது அந்த லேடியே சொன்னாங்களாம்மா, என்னோட நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருந்தேன் கணவருக்கு, அதே இல்லைப்பா ஒரு ஒய்ஃபாக என்னோடய ஃபஸ்ட்டு டியூட்டியாக ஹஸ்பண்டுக்கு வந்து பரிமாறு தான், ரெண்டாவது தான் மற்றவீங்க. நான் வந்து என்னோடய தர்மம், அதே என்னோடய தர்மம், அந்த தர்மத்தை செய்கிறனால என்னோடய தர்மம் என்னோடய கடமையை நான் செய்கிறனால ஏன்னா உங்களோட கோபம் உங்கள் பவர் வந்து என்கிட்ட வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாங்களாம்மா. உடனே அவர் வந்து அப்போ தான் அவர் தப்பாக உணர்ந்தாருமா, ஈகோலாம் இருக்கிற அப்படின்ட்டு மறுபடியும் பணிவை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு போயிட்டாராம்மா. சாப்பாடு வாங்கிட்டு அவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ரீட் அவர் ஹவ் மேன், எப்படி அவங்க வந்து என்ன தப்பு செஞ்சாலும் ஹம்பிளாக மன்னிப்பு கேட்டு கரெக்டாக அவங்கள திருத்திட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதான் சொல்கிறாங்க. ஆப்ரஹாம் லிங்கத்தை பற்றி போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஆப்ரஹாம் லிங்கம் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ்ஏ ஹீரோஸ் ஃப்ரம் ஹம்பிள் பிஹைனிங் ஆஸ் ஏ கண்ட்ரி லாயர் ஹீ யூஸ் டு வால் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வேர் த கோட் ஹேட் இன் சிட்டிங் ஹி ஹேட் நோ மனி டு ஹேர் ஏ சேரியர் His dress was shabby and his overcoat was full of grime. One day, while he was crossing to a country town by walk, a village appeared before him. He told Lingen that he had an article that refused belong to him. He took out a knife from his pocket and offered to Lingen. Lingen accepted the knife and wanted to know the reason for the gift. The man said, "My good sir, an old man insured this knife to me some year back and asked me to present it to the deadliest person I come across. Today I meet you and decide that you are the right person to receive the old மேன் கிஃப்ட்டு." அதாவது என்ன ஆச்சுன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் பற்றி உங்கள் எல்லாருமே தெரியும், அவர் வந்து ரொம்ப சூப்பரான சிறந்த தலைவர் சரியா. ஆப்ரஹாம் லிங்கன் யார், யூஎஸ்ஏவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி, அவர் வந்து எப்படின்னா பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கூட ரொம்ப ஹம்பிளான மனுஷன், அதாவது ரொம்ப பணிவான மனிதன். அவர் வந்து அதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக ஆகும் முன்னாடி லாயராக இருந்தார். அவருக்கு வந்து ரொம்ப ஏழையாகவும் இருந்தார். அப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்த இடம் போவார் கோர்ட்டுக்கு, அவர் இடத்துலேருந்து கோர்ட்டுக்கு நடந்த இடம் போகும். அவர்கிட்ட ஏன்னா வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு வண்டி எதுவுமே இல்லை, சேரியிடம் அந்த காலத்தில் ஓட்டுவாங்களே, மாதிரி குதிரை வண்டி எதுவுமே அவர்கிட்ட இல்லை, போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை, மாதிரி ரொம்ப ஏழையாக இருந்தார். அதனால் அவர் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும் சரியா, அப்படியே ஒட்டிக்கிட்டு மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருப்பார். அதனால் அந்த அளவு இருந்தார்.
அப்புறம் ஒரு நாள் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தார். என்னன்னா கோர்ட்டுக்கு அவர் நடந்துட்டான்னு போவார், அவர்கிட்ட எதுவும் இல்லைல்ல, அதனால கோர்ட்டுக்கு நடந்து போகலான்னு நடந்து போயிட்டு இருந்தார்.